உண்மையான தீர்க்கதரிசிகள் உலகத்திலே அலட்சியம் பண்ணப்படுகிறார்கள். ஆவிக்குரிய போதகராகிய ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய தீர்க்கதரிசன அழைப்பு அவர் அன்று பேசும்போது யாருக்குமே புரியவில்லை. இன்று 30 வருடங்கள் கழித்து மறித்த பின்தான் அது புரிகிறது. அடியேனும் இன்று தீர்க்கதரிசியாய் எதிர்கால காரியங்களை உங்களுக்கு உரைக்கிறோம். நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களை கொண்டு ஆண்டவர் பேசுகின்ற காரியம் உங்களுக்கும் புரிகிறதா? மறித்தால்தான் அவருடைய செய்திகள் உங்களுக்கு புரியுமா? உயிரோடு இருக்கும் தீர்க்கதரிசியின் செய்திகளையும் புரிந்து கொள்ள முன்வாருங்கள். வருகையின் செய்தி உங்களை வருகைக்கு அழைத்து ரத்தசாட்சியாக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காலத்திலே இயேசுவை அறிந்தவர்கள் ஒன்று கொல்லப்பட்டு ரத்தசாட்சியை வகித்துக் கொண்டிருப்பார். இந்த ஆறாவது முடிவிலே தானியேல் புத்தகம் 12வது அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் வரும். அந்த கடைசி காலத்தில் மிகாயே மரம் கொள்வான், மிகாயில கூடுவார். அந்த தூதனை அரை கொண்டு மை கொண்டு கட்டுகிற அந்த பூசனை வந்து அவர் உபத்திரவத்தால் முடிவில் கூட்டி அழைச்சார். இஸ்ரேலுக்கு என்ன தவறா? தெய்வத்தை சேவிக்காமல், தெய்வத்திற்காக வாழாமல் சாத்தானுடைய 666 முத்திரை குத்தி கொண்ட ஒவ்வொரு இஸ்ரவேலரையும் இரவு முதலாக மிகாயலுடைய சேனைகளோடு சேர்ந்து மிகாய வெட்டி கொள்ளுவார். தெய்வம் பழிவாங்குகின்ற தெய்வம். ஒரு பக்கம் இயேசுக்காக வாழ்ந்தவர்களை அந்த கிறிஸ்து வெட்டி கொள்கிறதான பொழுது தெய்வம் மிகாயலை அனுப்பி அவருடைய முத்திரை குத்த மாட்டேன் என்று சொல்லி விசுவாசி முத்திரை குத்திர இஸ்ரவேலரை அவர் கொள்ளுவார். ஒன்று முடிகிறதான பொழுது ஆறாவது முடிவிலே 5வது வரிசை உயிர்த்தெழுதல் நடக்கும். இவர்கள் தான் கைவிடப்பட்ட இஸ்ரவேலர்கள். இவர்கள் மரவாளரின் தோழர்களாக மாறி எங்கே செல்வார்கள்? 3வது வாரத்திற்கு எடுத்துச் செல்ல எடுத்துச் செல்லப்பட்ட பின்பு அங்கே விவாதத்திற்கு எல்லா காரியமும் நடக்கும். நிறைய பேருக்கு தெய்வத்தினுடைய கல்யாணம் என்னவென்று புரியாமல் இருக்கிறோம். மனிதனுடைய திருமணத்திற்கும் இயேசுவின் திருமணத்திற்கும் மிக வித்தியாசங்கள். மனிதனுடைய திருமணம் முறைப்பெண் மனவாட்டி மனைவி என்கிற சாரத்திலே கல்யாணம் இருக்கும். எழுதுங்க, முறைப்பெண் அது மாமிக்கு போனாலும் சரிதான், நமக்கு நிச்சயிக்கப்படாத முறைப்பெண் எழுதுங்க. முறைப்பெண் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க, முறைப்பெண் தான் கல்யாணம் பண்ண முடியும். இரண்டாவதாக அவர்கள் மனவாட்டியாக மாறுகிறார். நிச்சயத்துக்கு போடும் பொழுது மனவாட்டியாக மாறுகிறார். கல்யாணம் முடிந்த பிறகு மனைவியாக மாறுகிறார்கள். இயேசுக்கு திருமணம் அப்படி நடக்கலாம். இயேசுக்கு திருமணம் நடக்கும்போது அவருடைய சபையிலே ரட்சிக்கப்படுகிற நாம் சகோதரிகளாக மாற்றப்படுகிறோம். எழுதுங்க, சகோதரி. இவர்கள் மனவாளியாக மாற்றப்படுகிறார்கள். சாரி, மனவாளி மனைவி எவ்வளவு சகோதரியே மனவாளி. மனவாளினா மனம் செய்து கொண்டவர்கள் மனவாளி. மனைவியாக மாற்றப்படுகிறார். இந்த மனைவியாக மாற்றப்படுகிற இவர்கள் திருமணம் முடிந்த பின்பாக மனவாட்டியாய் மாறப்படுகிறார்கள். கொஞ்சம் வித்தியாசம் விளக்கு. மனைவி என்கின்றவர் கணவனோடு தாம்பத்திய உறவில் ஈடுபடவில்லை. கணவனும் மனைவியும் ஓர் உடல் ஈருடலாய் இருந்தது. ஓருடலாய் கலக்க வேண்டியதான் திருமணத்துடைய பந்தம்.
இதத்தான் ஆதாம் என் மாம்சத்தில் மாம்சமும் எலும்பின் எலும்பும் சொல்றான். அதே காரணத்தை சபையிலே ஆண்டவர் உருவாக்கினார். அவர் பவுல் சொல்றான், இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி மாம்சத்தில் மாம்சமும் எலும்புக்கு எலும்புமாக சபைக்குரிய ரகசியத்தை பவுல் எபேசியர் 5 சொல்லி முடிச்சான். அவர் சபைக்குள்ள வருகிறதுனா ரட்சிக்கப்படுகிறதா வந்து சகோதரியாக ஒரு சகோதரனாக மாற்றப்பட்டு உள்ளே வருகிறோம். நமக்கு அண்ணனாக யார் இருக்கிறார்கள்? இயேசு நமக்கு அண்ணனாக மாறுகிறார். பிதாவாகிய தெய்வம் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். அப்போ சகோதரனுக்கு சகோதரியாக மாற்ற நம்ம சகோதரா இருந்தாலும் சகோதரன் சமைக்கணும் தான் இயேசு நம்ம யார்தான் சகோதரியா பெண்பாக்க முடியும் இல்ல சகோதரியும் மாறிவிடும். மனவாட்டியம் சபை இந்த மனைவி என்பது பூமியிலே அவரோடு வாழ்வது நேர வாழ்வதில்லை. அவர் இல்லாமலே அவரோடு வாழ்வதுனா அவரை நம் இருதயத்தில் சுமப்பதை நாம் மனைவி என்று சொல்லுங்க. இருதயத்திலே தேவ வசனத்தை சுமக்கின்றதாம் தேவ பிள்ளைகள் சகோதரியாக மாற்றப்பட்ட பிள்ளைகள் மனைவியாக மாற்றப்பட்டிருக்கிறார். இவர்கள் மனவாட்டியம் சபையாய் அந்த மூன்றாவது வாரத்திலே கொண்டு செல்லப்பட்டு திருமணம் முடிக்கிறதாக பொழுது இவர்கள் மனவாட்டியாய் மாறி இயேசுவோடு எல்லா நேரமும் இருக்கிறார். அப்படின்னா ரெண்டோட பகுதிகளோட இருப்பாங்க, ஆனால் உடல் ரீதியாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். மனவாட்டி புரிகிறதா? ஹலோ. திருமணத்திலே நிறைய கேள்விகள் வருகிறது. என்ன உங்க ஆட்டோ உங்க கல்யாணம் நடக்குது? இதை தெளிவுபடுத்திக் கொள்ள அங்கே ஒரு சரீர சம்பந்தமான உறவுகள் உண்டாயிருக்கிறோம். பகிர்மத்தில் இருப்போம், கூட தான் இருப்போம், ஆனா அவரோடு இணைந்து நடப்போம். அவர் மரவாட்டியாக நாம் இருப்போம், மனைவியாக மனைவியாக பூமியிலே வாழ வேண்டும். இது அறியாததால் நிறைய பேர் தப்பி போயிட்டு இயேசுவோடு வாழ வேண்டும். நம் சரீரத்திலே இயேசு வார்த்தை கலக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை கலக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குள்ளாக தேவனுடைய சாயல் உண்டாக வேண்டும். நாம் அவருக்கு மனைவியாக மாறும். இப்படி மாறினதான மனைவிதான் ஆயத்தம் பண்ணினவர். 6 மூன்றாவது வாரத்திலே எஸ்தருக்கு கொடுக்கப்படுகிற ஆயத்தங்கள் அங்கே நடக்கிறது. இந்த 6 மனவாளர் தோழர் வருகிறார்கள், மனவாட்டியின் தோழிகள் வருகிறார்கள். அந்த திருமணத்திற்கு சாட்சி செயல்படுகிற சாட்சி அடையாளம் உள்ள 3 வருகிறார்கள். இவர்கள் வருவதற்குள்ளாக 6 உருண்டோடி போகின்றனர். 6 முடிந்த உடனே அங்கே முதல் முறையாக நல்ல கவனிக்க வேண்டும், முதல் முறையாக பிதாவாகிய தெய்வம் பரலோகத்திலிருந்து அந்த 3 இறங்கி வருகிறான். இதுவரை வரவே இல்லை. பூமியில வர எங்க வரல? அங்கதான் கதவு விடுறீங்க, நம்பவே நம்பாது. பிதாவாகிய தெய்வம் 3 இறங்கி வருகிறார் பொழுது பரதேசு நடுவிலே அந்த யானை தந்தமுள்ள அரண்மனையின் பக்கத்திலே 1000 மண்டபத்தை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அங்கே திருமணம் நடப்பதற்கான எல்லா ஒப்பந்தங்களும் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நம்முடைய கலாச்சாரத்தின்படி சங்கீதம் வாசிக்க அங்கே திருமணம் ஆடம்பரமாக நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் பிரதான ஆசாரியராக மாறி இயேசுவுக்கும் மனவாட்டியம் சபைக்கும் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். அபூர்வமாக நடக்கும். இந்த திருமணம் நடந்து முடிந்ததான பொழுது உடனடியாக எந்த ஒரு காரியமும் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது என்று யுத்தத்தை குறித்து இயேசுவின் திருமணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்க தரிசனம் வசனம் இருக்கிறது. உபாகமம் 24 5 வசனம் முடிகிறது. உபாகமம் 24:5 வேகமா. ஆ,
பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணம் எழுதி கொடுத்தவர் நியாய பிரமாணத்திற்கு அடிமை கீழ்பட்டவராக இருக்கிறார். இல்லாட்டி சாஸ்திரம் வேலை செய்யலாம். அப்ப இயேசு கொண்டு நம்ம அந்த சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்பொழுது திருமணம் முடித்துக் கொண்டா புதிதாக கல்யாணமான மனைவி விட்டு விட்டு யுத்தத்துக்கு செல்லக்கூடாது. அதனால இயேசு 6வது வருட முடிவிலே திருமணம் முடித்து அந்த 1 வருடம் 7 வருடம் முடிவு வரை, அதாவது இந்த 1 வருடமும் மனவாட்டியம் சபையோடு ஏகாந்தமாக அவர் சந்தோஷமாக வாழ்கின்றார். இந்த 1 வருடம்தான் பூமியிலே சாத்தார் சுதந்திரமாக ஆட்சி செய்கிறவர்களும். அந்த 1 வருடம் முடிந்தவன் 7வது வருடம் மேல முடிந்தவன் மனவாட்டியம் சபையை அந்த 1 வருடத்திலே ஆண்டவர் முதல் முறையாக வாழ்க்கையிலே உலக தோற்றம் முதல் கொண்டு முதல் முறையாக மனவாட்டியம் சபையை அணிமூராக ஆண்டவர் பரலோகத்திற்கு கொண்டு செல்கின்றார். எங்கே கொண்டு செல்கின்றார்? பிதாவின் அரண்மனை பக்கத்திலே, ஜீவ வெளிச்சம் இருக்கின்றதான பக்கத்திலே அங்க இருக்கிறதான புதிய எருசலேமே மனவாட்டியம் சபையே மனைவியே உனக்கு பரிசுத்தர்களாக சித்தப்படுத்தி வைத்திருக்க பாரு என்று சொல்லி அங்கே கூட்டி கொண்டு காட்டுவார். இப்பதான் மனவாட்டிய சபையை பரவது போது மரியாதம் போல யாரும் போல போறது வர முடியாது. சும்மா கூட உள்ள கதைகள் எல்லாம் நம்பிடுங்க. யாருமே பரவது போகிறது யாரும் போராடுது உண்டு. அப்படி சொல்றவங்க யாருன்னு அட்ரஸ் சொல்லி கொண்டு வரும். நான் பேசுறேன் வசனத்தில் இல்லாத காரியத்தை எவனா இருந்தாலும் சரி ஒரு யுவராஜா யுத்தம் செய்ய முடியாது. பெரிய படையை நடத்துவதற்கு யுவராஜா வேலை செய்ய முடியாது. ராஜாவின் கட்டளை நம்முடைய ராஜா யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் சாத்தானோடு போராட வேண்டும் என்றால் அவர் திருமணம் முடிக்க வேண்டும். அதான் ரகசியம். ஆதாமின் திருமணத்தை போல கடைசி ஆதாமர் இயேசுவின் திருமணம் ஏன் என்று கேட்டால் அவர் திருமணம் முடிந்ததனாலே யுவராஜாவாகிய பிதாவின் இளவரசனாகிய சக்கரவர்த்தியாக பிதாவின் தெய்வத்தில் கீழ்பட்டு இருக்கின்ற அந்த இளவரசன் முதல் முறையாக ராஜாவாக பட்டாபிஷேகம் பெறுகின்றார். திருமணம் முடிந்ததால் இந்த ராஜா மனவாட்டியம் சபையோடு 7வது வருட முடிவிலே பரலோக சேனையோடு ஒலிவ மலையில் இறங்கி வருகிறார். இங்கே வந்து யுத்தத்தை முடிச்ச பிறகுதான் இந்த ராஜா ராஜாதி ராஜாவாக மாறுகின்றார். அவர் இப்ப மாறவில்லை. ராஜாதி ராஜா பாட்டு பிடிச்சா அவர் மாற மாட்டார். அது மாறுவதே காலம் இருக்கு. நல்லா கவனிக்கிறேன். நான் நிறுத்துகிறேன். தேவனுடைய சித்தமானா நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு விருப்பமானா ஒரு செவினார் இன்னொரு நாள் வைக்கும் பொழுது 3வது வருகை குறித்தும் யுத்தத்தை குறித்தும் அருமெகிடோ மெகிடோ அஸ்ஸா பள்ளத்தாக்குகள் யோசபா பள்ளத்தாக்குகளில் 3 விதமான 3 யுத்தங்கள் உலக யுத்தம் எப்படி நடக்கும், யார் யார் எப்படி வருவார், அவரை இயேசு எப்படி ஓட செய்வார், எப்படி தோக்கடிப்பார், இந்த நாட்டை பிடித்து எல்லாரையும் அழித்த பின்பாக இந்த உலகத்திலே அவர் எப்படி 1000 வருட அரசாட்சி அமைப்பார், இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்கிற இன்னும் 2 உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, அந்த 2 உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக வெள்ளை சிங்காசன் நியாய தீர்ப்பிலே என்ன தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, அங்கே ஆவி ஆத்துமா சரீரம் தனித்தனியாக பிரிந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு என்றால் என்ன, 3 புஸ்தகம் என்றால் என்ன, 3 சிங்காசனங்கள் என்றால் என்ன, எவ்வளவு நிரூபிப்பதற்கு தயார். அது முடிந்ததான பிறகு நித்திய ராஜ்யத்திற்கும் நித்திய நரகலோகத்திற்கும் யார் யார் செல்வார்கள் அதற்கு பின்பாக நடக்கின்றதான ஒரு ராஜ்யத்தை குறித்து வேதாகமம் சொல்லி இன்டெக்ஸ் எப்படி முடிக்கிறது என்பதை முடிப்பதற்கு ஒரு நாள் தேவை.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். தேவன வசனத்தை கேட்டு நீங்க ஒரு வாய திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம், உமக்கு ஸ்துதிகளை ஏறடிக்கிறோம், இந்த நல்ல வார்த்தைகளை வருகை குறித்து சொன்னதான் தெய்வமே உமக்கு நன்றிகளை எழுந்து வாய் திறந்த துதிக பாபாவே. வாய திறந்து உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தெய்வத்தோட மகத்துவங்களை நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு கனம் ஸ்துதி உண்டாவதா, மகிமை உண்டாவதா. சிறு பிள்ளைகளாய் எங்களை ஒன்றுக்கும் பயனில்லாத எங்களுக்கு இந்த சத்தியங்களை கட்டி கொடுப்பதற்காக உங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். Sangue.